நம்ம சர் ரவீந்திர ஜடேஜா ஐபிஎல் 2024ல இருந்து சில மேட்சஸ்க்கு ரூல்ட் அவுட் ஆக போறாரா? ஜட்டுவோட ரீசென்ட் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியை பத்தி வந்திருக்க லேட்டஸ்டான அப்டேட், அவர் ரிகவரி ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்ப ரிகவர் ஆவார் அப்படின்னு சொல்லி கிரிக்பஸ் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஜடேஜா இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு ஒரு சில மேட்சஸ் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை ஜட்டு சில மேட்சஸ் மிஸ் பண்ணா யாரு ஜடேஜாவை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பிளேயர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி எல்லாம் ஃபுல் டீடைல் சொல்றேன். சொல்லிடே குழந்தைக்கும் லைக் கொடுத்துருங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓ கைஸ், இன்னைக்கு எல்லோ வெர்சன்ஸ் ஃபேண்டசி சேனல்ல நம்ம எல்எஸ்ஜி வர்சஸ் டிஎஸ்ஜியோட ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன் அண்ட் நம்ம பிளே ஆஃப் சான்சஸ் பத்தி எல்லாம் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்க. அண்ட் அதுல ஒரு விஷயத்த வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், அது இப்ப சொல்றேன். நம்ம பிளே ஆஃப் சான்ஸ் பத்தி தான், எம்ஐ வந்து ஒருவேளை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்து பிளே ஆஃப்க்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. எம்ஐ வந்து போனஸ் பாயிண்ட் இல்லாம வந்து ஜெயிச்சா நம்ம நைட்டு டிஎஸ்ஜி கூட நடக்கிற மேட்ச்ல வந்து ஒரு போனஸ் பாயிண்டோட ஜெயிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து இருக்கும். இல்லைன்னா இதுதான் லாஸ்ட் வீடியோ, நான் வந்து S20 பத்தி பேசுறதா இருக்கும். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜட்டுவோட இன்ஜுரி எப்படி இருக்கு, அவர் எப்போ ரிகவர் ஆவாரு, அதை பத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயில்டா பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜடேஜாக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு இன்ஜுரி வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணி அவரை வந்து என்சிஏக்கு வந்து அனுப்பி வச்சாங்க. இனிஷியலா அது வந்து ஒரு சாதாரண ஹாம்ஸ்ட்ரிங் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. பட் அவர் எடுத்த ஸ்கேன்ஸ் ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் என்ன வந்திருக்குன்னா இது வந்து கொஞ்சம் சீரியஸான இன்ஜுரி அப்படின்ற மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுவுமே அந்த ஹாம்ஸ்ட்ரிங் தான், பட் அந்த ஹாம்ஸ்ட்ரிங்ல இன்னும் கொஞ்சம் சிவியரா வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஆயிருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ நார்மலாவே ஒரு பிளேயருக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி கிட்டத்தட்ட அப்டேட். ஸோ கெட் வெல் சூன் சர் ரவீந்திர ஜடேஜா, ஏன்னா இந்த சீரீஸ் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே வந்து ஐபிஎல் 2024 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இன்னும் அவரோட ரிகவரி பீரியட் வந்து லாங் ஆச்சுன்னா சில மேட்சஸ் ஐபிஎல் 2024லையும் அவர் வந்து மிஸ் பண்ண வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. ஸோ அப்படி ஒருவேளை நம்ம சர் ரவீந்திர ஜடேஜா ஐபிஎல் 2024ல இனிஷியலாக சில மேட்சஸை மிஸ் பண்ணா யாரை வச்சு சர் ரவீந்திர ஜடேஜாவோட ஸ்பாட்டை நம்ம ஃபில் பண்ணுவோம்? ஏன்னா கண்டிப்பாக அவர் ஃபுல் சீசன்லேருந்து ரூல்ட் அவுட் ஆக மாட்டார். அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம வெளியே போய் எடுக்க வேண்டிய தேவையெல்லாம் கண்டிப்பாக வந்து இருக்காது. அண்ட் அவரை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு பிளேயர் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ டீம்ல இருக்க ஏதாவது ஒரு பிளேயரை வச்சு தான் ஒரு சில மேட்சஸ் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும், இன்கேஸ் சர் வந்து வரலனா. அப்படி நம்ம டீம்ல லைக் டு லைக்கா ஜடேஜா மாதிரியே ரெண்டு டெய்லர் மேட் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த ரெண்டு பிளேயர்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல எந்த பிளேயர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க அஜய் மண்டல், ஜடேஜாக்கு அப்படியே கைஸ், அவர் ஜடேஜா என்ன பண்ணுவாரோ அதை அப்படியே பண்ணுவாரு. பட் அந்த அளவுக்கு பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இவரோட ஐடலே வந்து சர் ரவீந்திர ஜடேஜா தான். ஜடேஜா மாதிரி சொல்றப்ப சேம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். பட் அஜய் மண்டல் கிட்ட ஒரு சில வேற வேரியேஷன்ஸ் இருக்கு. அதாவது அவர் டக்குனு லெக் ஸ்பின் வேற போடுவார், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் போடுவார், டக்குனு லெக் ஸ்பின், அதாவது சைனா மேன் பவுலர் அப்படின்னு வாங்கல. ஸோ அந்த வேரியேஷன் வச்சிருக்காரு. சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் செஷன்ல அந்த மாதிரி அவர் பவுலிங் போட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சுதான் சொன்னேன். சத்தீஸ்கருக்கு ப்ராமினா வந்து இந்த விஜய் அசாரே, சையத் முஸ்தக் அலி, ரஞ்சி எல்லாத்துலயும் வந்து ஆடிக்கிட்டு இருக்கவர் தான் அஜய் மண்டல். அண்ட் இன்னொரு விஷயம், அவரோட ஐடல் ஜட்டுன்னு இல்லை, அதே மாதிரி ஜட்டுமே இவருக்கு வந்து ஜட்டுவோட பேட்டை வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாரு ஐபிஎல் 2023 ஃபைனல்ஸ் முடிஞ்சோன்னே. ஸோ அஜய் மண்டல் கன்ஃபார்மான ஒரு ஆப்ஷன் ஜடேஜாவோட ஸ்லாட் இன்கேஸ் ஜட்டு வந்து வரலனா இவர் வந்து கண்டிப்பா சிஎஸ்கே வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, அவர் தான் நிஷாந்த் சிந்து. இவர் வந்து இன்னும் ஒரு படி மேல அஜய் மண்டலோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போய் கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சேம் இவருமே அதே மாதிரி ஜட்டு என்னெல்லாம் பண்ணுவார் அதே பண்ணுவார், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இவருக்கும் அஜய் மண்டலுக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா ஏஜ் தான் கைஸ். லைக் நம்ம நிஷாந்த் சிந்துக்கு 19 வயசு தான் ஆகுது, அஜய் மண்டலுக்கு 27 வயசு ஆகுது. அது ஒண்ணுதான் கொஞ்சம் பெரிய டிஃபரன்ஸா இருக்கு. மத்தபடி நம்ம நிஷாந்த் சிந்து வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், அதாவது மென்ஸ் எமர்ஜிங் ஏசியா கப்ல போன வருஷம் நடந்ததுல. அண்ட் டொமஸ்டிக்லயுமே இவர் வந்து நல்லா கலக்கிக்கிட்டு இருக்காரு, நிறைய ரன்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு, விக்கெட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டீம்லயே இவர் வந்து இருப்பாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் கூட அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ சிஎஸ்கே இந்த ரெண்டு பேர்ல யாரை வச்சு சார் ரவீந்திர ஜடேஜாவோட ஸ்பாட்டை ரீப்ளேஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்கேஸ் ஜட்டு வரலனா ஒருவேளை வந்துட்டா ஜட்டுவே எல்லாத்தையும் வந்து பாத்துக்குவாரு. அப்ப இவனே கொலை கொலை கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து எல்லாரையும் பாக்குறேன். கெட் வெல் சூன் ஜட்டு, பை கைஸ்.